வணக்கம் நண்பர்களே, மீண்டும் உங்களை நிரல் உதிரம் சேனலுக்கு வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் ஏரி குளம் ஆறுலாம் பார்த்துருப்பீங்க, அதற்கு நடுவில் ஒரு மண்டபம் கட்டி வச்சுருப்பாங்க. அந்த மண்டபத்திற்கு பெயர் நீராழி மண்டபம். அந்த மண்டபம் எதற்காக கட்டி வச்சாங்க, அதோட உபயோகம் என்னென்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம மனித உடலில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நீர் தான் நிரம்பியிருக்கு. அதனால தான் திருவள்ளுவர் அன்றைக்கே சொல்லியிருக்காரு, நீரின்றி அமையாது உலகு. நீர் நமக்கு மட்டும் இல்லை, எல்லா ஜீவராசிகளுக்கும் அதுதான் வாழ்வாதாரமாக இருக்குது. அதனால தான் நம்ம முன்னோர்கள்லாம் நீரை சேமித்து வைக்கிறதுக்காக அணைகள், ஏரிகள், குளங்கள்லாம் வெட்டி வச்சாங்க. அதற்கு நடுவில் ஒரு மண்டபத்தையும் கட்டி வச்சாங்க. அந்த மண்டபத்தோட முக்கிய பயன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த ஏரி குளங்கள்லாம் நிரம்பிடுச்சுன்னா கண்டிப்பாக வெள்ளம் வந்து ஊருக்குள்ளே வரும். ஏன்னா அந்த ஏரி குளம் அதெல்லாம் சுற்றி குடியிருப்புகள் இருக்கும். தாழ்வான பகுதிக்கு அந்த வெள்ள நீர் வந்து போயிடக்கூடாது. போகிறதுக்கு முன்னாடியே மக்களுக்கு ஒரு எச்சரிக்கை செய்யணுன்றதுக்காக நடுவில் வந்து ஒரு மண்டபத்தை வந்து கட்டி வச்சாங்க. ஆக்சுவலி இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜி பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு சேட்டிலைட்டு, இமேஜ் ப்ராசஸிங் சிஸ்டம் நிறைய வந்துருச்சு. அதை வச்சு நம்ம வந்து ஃப்ளட் வரத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு வார்னிங் மெசேஜை கொடுத்துட்றாங்க. அப்போ காலகட்டத்துக்கெல்லாம் வந்து இந்த டெக்னாலஜி கிடையாதனால இந்த மண்டபங்கள் தான் பெரிதும் வெள்ளம் வர்றதை மக்களுக்கு முன்னெச்சரிக்கையாக சொல்கிறதுக்கு பயனுள்ளதாக இருந்தது. இங்கே வந்து ஐடியா பார்த்திங்கன்னா சிம்பிள் தான். அந்த தண்ணீர் வரத்து அதிகமாக அதிகமாக அந்த நடுவில் கட்டப்பட்டு வச்சு இந்த மண்டபம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூழ்கிட்டே வரும். அந்த மண்டபம் மூழ்கிற அளவை பார்த்து மக்கள் தெரிஞ்சுப்பாங்க, ஓகே வெள்ளம் கண்டிப்பாக வந்துடும், நம்ம வந்து பாதுகாப்பான இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உடனே மக்கள் பாதுகாப்பான இடத்துக்கு வந்து போயிடுவாங்க. அந்த மண்டபம் முழுவதுமாக மூழ்கிருச்சுன்னா கண்டிப்பாக வெள்ளம் வந்துடும். வெள்ள நீர் வடிய வடிய தான் அந்த மண்டபமானது அதுக்கப்புறம் வந்து தென்படும். இதுதாங்க ஐடியா. இப்போது இதில் தாமிரபரணி ஆற்றங்கடையில் கட்டப்பட்ட ஆழ்வார் திருநகரி கல் மண்டபத்தை பற்றி நான் இங்கே பேச போகிறேன். ஏன் அதை நான் வந்து முக்கியமாக எடுத்து சொல்கிறேன்னா, அந்த மண்டபம் கட்டின வடிவமைப்பே ஒரு வேக்கத்தக்க வடிவமைப்பாக இருக்குது. அதற்கு சங்கு மண்டபம்னும் பேர் சொல்லுவாங்க. அந்த மண்டபம் எப்படி கட்டி வச்சுருப்பாங்கன்னா, மூணு பக்கமும் வந்து வெட்ட வெளியாக விட்டுட்டு பின்பக்கம் மட்டும் ஒரு கல் சுவரை எழுப்பியிருப்பாங்க. அந்த கல் சுவரோட மேல் பக்கத்தில் ஒரு சங்கு மாதிரி ஒரு அமைப்பு வச்சுருப்பாங்க. என்ன எங்கள் லாஜிக்னா, தண்ணீர் வரத்து அதிகமாக அதிகமாக அந்த மண்டபம் மூழ்கும் போது அந்த வெள்ளத்தில் வர்ற சவுண்டுனால் காற்று வந்து அந்த சங்கு போன்ற அமைப்பில் உள்ளே போயிட்டு அது ஒரு பலத்த ஒலி எழுப்பும். அந்த ஒலியை கேட்டவுடனே அந்த ஆற்றங்கரை ஓரம் சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாம் வெள்ளம் அபாயம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவங்க பாதுகாப்பான இடத்துக்கு வந்து போயிடுவாங்க. கொஞ்சம் நேரம் கழிக்க அந்த தண்ணீர் வரத்து அதிகமாக அதிகமாக முழு மண்டபமும் மூடிச்சுன்னா அந்த சங்கு ஒலி எழுப்புறதை நிறுத்திடும். ஒரு சர்டன் ஸ்டேஜில் அந்த வெள்ளம் வடிய தொடங்கும் போது அந்த சங்கு வந்து மறுபடியும் ஒலி எழுப்போம். மறுபடியும் வெள்ள நீர் வழிஞ்சிடுச்சுன்னா அந்த சங்கு ஒலி எழுப்புறதை நின்றுடும். அதை வச்சு மக்கள் ஓகே இதுக்கப்புறம் வெள்ள அபாயம் வந்து நமக்கு வராதுன்னு சொல்லி தெரிஞ்சுப்பாங்க. இந்த வடிவமைப்பு கேள்விப்பட்டோன்னே எனக்கு ஒரு வியப்பாக இருந்தது. அதனால தான் இது உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்து சொல்கிறேன். ஸோ கவர்மெண்ட் இந்த ஏரிகள் குளங்களை தூர்வாழும்போது அங்கே இருக்கிற பாழடைஞ்ச மண்டபங்களை புதுப்பிச்சு தந்தாக்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.